Hi friends, welcome to our channel Jolly Learning. Hey, Jolly Jolly, வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். 4வது வகுப்பு 2வது பருவம் தமிழ் பாடம். எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால். இந்த கதை நம்ம விவசாயத்தை பற்றியது. வாங்க கதைக்குள்ள போலாம். எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால். மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். அப்போது இளமாறா இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒலித்தது. இதோ வரேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். படத்தில் பாருங்கள், கிளி கீச் கீச்சின்னு சத்தம் போடுது, சேவல் அந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. கண்ணுக்குட்டி தோட்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு மாடுமா சொல்லுது. இதெல்லாமே பார்த்துட்டு இருந்த இளமாறன் தாத்தாவை தேடி கீழே வந்தான். அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, இளமாறா இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்ற இளமாறன் அம்மாவிடம் இருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். பாருங்கள், சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேண்ணா. வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதை போலிருந்தன. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல் வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான். பாருங்க, அந்த செடியில் கையால் வருடிக்கிட்டே போயிட்டு பார்த்துட்டு போகிறான். அந்த வயல் பார்த்தீங்களா, எவ்வளோ பச்சை பசுமையாக இருக்குது. அதில் பூக்கள்லாம் எப்படி இருந்தது, நல்ல அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. அதை தடவிக்கிட்டே போனான். நெல்மணிகளை பார்க்குறான், தண்ணி தேங்கியிருக்கிறத பார்த்துட்டே போகிறான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒளியை கேட்டு அருகிலிருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா தாத்தா என்று அழைத்தவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்தார். பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி வந்து தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்று கொண்டார். இவன் இங்கிருந்தே அந்த கால்வாயில் வந்து தண்ணிலாம் தேங்கியிருக்கும்ல, அது பள்ளம் பார்த்து போடுற அந்த தண்ணியில் காலை வச்சு கையை வச்சு விளையாண்டுட்டு போயிட்டுருந்தான். தூரத்தில் இருந்த தாத்தாவை பார்த்து தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே தாத்தா திரும்பி பார்த்து பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி கட்டி பிடிச்சி தூக்கிக்கிறாரு. தூக்குனதுக்கப்புறம் பாருங்கள், அவன் கொண்டு வந்த சாப்பாடை வாங்கிக்கிறாரு. அருகில் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான். தாத்தா, நீங்கள் ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க? செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாயிடுச்சு. இங்கே பாருப்பா, இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என் உடம்பு இன்னும் வலிமையாக இருக்குது. நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு படுத்தது இல்லை. கண்ணு, இந்த வயல் தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்ம வாழ வைக்குது. நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் என்னை போல் உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான். நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான். அதனால் இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும். செல்லக்குட்டி,
இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை, நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கு கொடுக்கும் பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா. ஆமாம் தாத்தா, சரியாக தான் சொல்கிறீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சானின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார். அப்படின்னு யார் சொல்கிறா? இளமாறன் தாத்தா கிட்ட சொல்கிறான். தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகிலிருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். இன்னும் கூட இரண்டு மூணு பறித்து சாப்பிடுப்பா, பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான் என்றார் தாத்தா. பாருங்க, வேப்ப மரத்து நிழல்ல தாத்தா இளமாறனுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காரு, அப்படியே பேச்சு கொடுத்து பேசிகிட்ருக்காங்க. தாத்தா, வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம், ஆமாம்ப்பா, இயற்கை உரம் போட்டுத்தான் இங்கே எல்லா உணவு பயிரையும் விளைவிக்கிறோம். அதனால் உடலுக்கும் கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையாயிருக்கும் என்று கூறிய தாத்தாவின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன். தாத்தா, தாத்தா, என்னாச்சு, ஏன் என்னவோ போல் இருக்கீங்க? ஒண்ணுமில்லேப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்துத்தான் கொண்டார். தாத்தா, நீங்கள் என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டான்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும், அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம். தாவரங்களோட தழைகளை மண்ணிலிட்டு மட்கச் செய்து நல்ல விளைச்சல் கண்டோம். இப்படி விளையிற உணவுப் பொருளை சாப்பிடுறவங்க நல்ல உடல்நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியலை. தாத்தார் சொன்னார் இல்லைங்களா, அந்த நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து இதெல்லாமே நாங்கள் நிறைய இந்த மாதிரி விளைவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சோறு போடுறதே இந்த வயல்தான். அதனால் இந்த வயலை ஒரு நாள் பார்க்கலனாலும் என்னால் முடியாது. இயற்கை உரத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதனால் காய்கறிகள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போல்லாம் இயற்கை உரமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு. தாத்தா, நம்ம மாமா வீட்டில் மூட்டை மூட்டையாக அடுக்கி இருக்கே, அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா? இல்லைப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம். அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கும் இருக்குது. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி, வண்ணத்து பூச்சி, மண்புழுன்னு எல்லாத்தையும் அழித்து மண்ணை கெடுக்கிறோம். தாத்தா, செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா? செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறிப்போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறுபிள்ளைகளுக்கும் வருகிறது. தாத்தா, அப்போ தண்ணீர் மட்டும்தான் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லுங்க. அடப்போப்பா, செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறதே. இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளை அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே. அடப்பாவமே, அப்படின்னா நாம் எதை தான் சாப்பிடுவது? தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த செயற்கை உரத்தை பயன்படுத்தி நம்ம உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சி போயிடுது. நம்ம உடலை வாட்டுறது அந்த சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் நமக்கு வந்துடுது, சின்ன குழந்தைங்களுக்கு கூட வருது. இந்த செயற்கை உரம் நம்ம உடலுக்கு ரொம்ப கேடு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியை கூட, நிலத்தடி நீர் தண்ணியை கூட இது வந்து ரொம்ப கெட்டதாக்கிடுது, மாசுபடுத்திடுது அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. பழைய முறைப்படி நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்ப்பா. அப்போது தான் நான் மட்டுமல்ல எல்லாருமே நலமாயிருப்பாங்க. தாத்தா, நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவு தான் நமக்கு உயிர். அதில் விளையிற பயிர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் உணவாக இருக்குது. அதனால் நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்கள் சொன்னதை கட்டாயம் எடுத்து செல்வேன். நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லாருக்கும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளாமலா போவாங்க? மெதுவாய் புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வரதுக்குள்ளே நீ வீடு போய் சேருப்பா.
தாத்தா வந்து இளமாறன் கிட்ட சொல்கிறாரு. இல்லை என்ன சொன்னால் இளமாறன் தாத்தா, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இந்த உழவு தான் நமக்கு உயிர். அதனால் இதில் செயற்கை உரத்தை நம்ம பயன்படுத்தாமல் இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தி நம்ம விளைச்சலை வந்து அதிகப்படுத்தணும். தூய்மையான ரொம்ப ஸ்ட்ரென்த்தான காய்கறிகளை நம்ம பெறணும். இதை நான் அப்பாட்ட மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறேன்னு சொன்னான். தாத்தாவிடம் விடை பெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன். வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, இளமாறா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கே? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையோ? உங்கள் தாத்தா கூட நான் சொல்கிறத எங்கே கேட்கிறாரு? இந்த தள்ளாத வயசில் எதுக்கு வயலில் போய் வேலை செய்யணும், வீட்டில் இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், அது சரிப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலைன்னா என்ன ஆகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம் என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான். இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். பாருங்க, அவங்க அப்பா வயலுக்கு போகிறாரா? அவன் என்ன சொன்னா, உங்களை மாதிரியே எல்லாரும் வயலுக்கு போக தேவையில்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பணத்தையா சாப்பிட முடியும்னு எவ்வளோ ஒரு அருமையான கருத்தை சொன்னா இல்லைங்களா? நம்ம உழவு தொழில் தாங்க நமக்கு அச்சாணியே. உழவில்லையே உணவில்லை. நம்ம நாட்டில் பல தொழில்கள் செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உழவு தொழில் செய்ய யாருமே விரும்புறதில்லைங்க. அப்படி விரும்பாமல் இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும், இந்த உலகம் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஆகவே விவசாயத்தை பாதுகாப்போம், இம்மண்ணில் நல்வாழ்வு பெறுவோம். விவசாயத்தை ரொம்ப பாதுகாக்கணும், அது மட்டும் இல்லாமல் நிலத்தையும் தெய்வமாக வணங்கணும். இந்த கருத்தை நம்ம குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால தான் இந்த பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.